நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள். June 26, 2022. நம்பிக்கை அறிவிப்புகள். நான் அறிவிக்கிறேன், நான் பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்கிறேன். எனது சூழ்நிலையில் எது நேர்மறையானது மற்றும் எது நல்லது என்று நான் தியானிக்கிறேன். நான் என் ஆற்றலை பயன்படுத்துகிறேன், கவலைப்படுவதற்கு அல்ல, ஆனால் நம்புவதற்கு. என் வாழ்க்கையில் பயத்திற்கு எந்த பங்கும் இல்லை. எதிர்மறையான ஊக்கமளிக்கும் எண்ணங்களில் நான் தங்குவதில்லை. கடவுள் என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்பதில் என் மனம் உள்ளது. அவர் எனக்கான திட்டம் வெற்றி, வெற்றி மற்றும் மிகுதியாக இருப்பதை நான் அறிவேன். இது எனது பிரகடனம். தெய்வீக ஆரோக்கிய ஒப்புதல் வாக்குமூலங்கள். இயேசு என்னை சுகப்படுத்தியதால் என்னால் நோயுற்றிருக்க முடியாது. சத்ருவின் கிரியைகளை முடக்கி அவைகளை வீணாக்கினார். ஆகையால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் நான் சாத்தானையும் அவனுடைய இருள்களின் கூட்டத்தையும் ஆட்சி செய்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்வதை வைத்திருக்கிறேன். நான் வலிமையானவள், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் சக்தி வாய்ந்தவள், நான் அபிஷேகம் செய்யப்பட்டவள், நான் சுதந்திரமாக இருக்கிறேன், நான் கடவுளுக்கு பிரியமானவள், நான் கடவுள் மற்றும் மனிதர்களால் விரும்பப்பட்டவள். நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதை நான் பேசுகிறேன். நான் ஒரு விலை மதிப்பற்ற விதை. நான் என் கடவுளின் இல்லத்திலும் அவரின் ஆலய முற்றங்களிலும் நடப்பட்டதால் செழிப்புற்று விளங்குகிறேன். நான் அதன் பருவத்தில் ஏராளமான பழங்களை தருகிறேன். நான் சாறு நிறைந்து இறைவினல் பச்சையாக இருக்கிறேன். முதுமையிலும் நான் புத்துணர்ச்சியுடனும் மலர்ச்சியுடனும் இருப்பேன். என் இலைகள் வாடுவதில்லை. நான் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செழிப்பாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு எப்பொழுதும் காரியங்கள் செயல்படுகின்றன. நான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஒவ்வொரு ஆன்மீக ஆசீர்வாதத்தையும் பெறுபவள். நான் ஒரு ஆவி. என் ஆவி ஒரு ஆன்மா கொண்டிருக்கிறது. என் ஆவியும் என் ஆன்மாவும் ஒரு உடலில் வாழ்கின்றன. என் ஆவி என் ஆன்மாவுக்கு கட்டளையிடுகிறது. அதனே எனது ஆன்மா மற்றும் என் உடல் பெறுகிறது மற்றும் கீழ்ப்படுகிறது. இயேசுவின் பெயரில் நான் என் உடலுடன் பேசுகிறேன். கடவுளின் அழியாத வாழ்க்கை என் வாழ்வில் எப்பொழுதும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. நான் என் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் கிறிஸ்துவின் மனதைப் போல என் மனதிற்கு பரிபூரணமாக இருக்க வேண்டுமென்று பேசுகிறேன். மேலும் கடவுளின் வார்த்தையால் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். நான் என் தசை நான்கள் மற்றும் நரம்புகளுடன் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் என் தசைகள் மற்றும் தசை நார்கள் வலிமை பெற பேசுகிறேன். நான் என் இதயத்திற்கு உயிர் சக்தியை பேசுகிறேன். சாதாரண காற்றோட்டம் மற்றும் துளை விகிதத்தை பராமரிக்க என் நுரையீரல் மற்றும் திசுக்களுடன் பேசுகிறேன். நான் எனது சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் கணையம் ஆகியவற்றுடன் நிறைவாக செயல்பட பேசுகிறேன். என் இரத்தத்தின் ஒவ்வொரு களத்திலும் உயிர் இருக்கிறது. எனது எலும்புகள், மூட்டுகள் மற்றும் குருத்தெலும்புகள் சீரமைக்கப்பட்டு வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளன. என் விரல்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. என் கண்கள் தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்கின்றன. மேலும் என் காதுகள் சீரான செவித்திறனுடன் செயல்படுகின்றன. என் தோல் மென்மையாகவும் புதிதாக பிறந்த குழந்தையின் மேனி போல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது. என் முடிகால்கள் இறுக்கமடைந்துள்ளன. நான் எனது தலைமுடியை உச்சந்தலையில் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன். மேலும் முடி வளர்ச்சி தேவைப்படும் இடங்களில் எனது நுண்ணறைகளுக்கு வளர்ச்சியை வெளியிடுகிறேன். எனது பற்கள், ஈறுகள், தாடை எலும்புகள் மற்றும் நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை, வலிமையானவை மற்றும் சரியானவை. எனது அனைத்து ஊக்கிகள் மற்றும் நரம்பியல் வேதியியல் பரப்பிகள் ஒன்றுக்கொன்று சரியான இணக்கத்துடன் உள்ளன மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீராக செயல்படுகின்றன. எனது செரிமான அமைப்பு நான் உட்கொண்ட அனைத்து உணவுகளையும் ஜீரணிக்கவும் உறிஞ்சவும் முடிகிறது மற்றும் ஒருங்கிணைக்க முடிகிறது மற்றும் வளர்சிதை மாற்ற கழிவுப் பொருட்கள் அன்றாடம் வெளியேற்றப்படுகின்றன. நான் எல்லா வகையான அடிமை தலைகளையும் மது, புகைப்பழக்கம், போதைப் பொருள், உணவு, தொழில்நுட்பம், ஊடகம், தள்ளி போடுதல், வதந்திகள், சோம்பேறித்தனம், அதிக தூக்கம், தேவையில்லாத பொருட்களை வாங்குதல், வீண் செலவு செய்தல் மற்றும் சோம்பல் சிறைப்பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவதில் எடுத்துக்கொள்கிறேன். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கிறேன்.
கடவுள் படைத்த அனைத்தும் எனக்கு உயிர் மற்றும் குணப்படுத்துதல். எனவே உணவுகள், தூசி, விலங்குகள் போன்றவற்றால் ஏற்படும் ஒவ்வாமைகள் அனைத்திற்கும் என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. தேவன் எனக்கு பூமி முழுவதையும் ஆளுகை செய்ய கொடுத்திருக்கிறார். எனது இனப்பெருக்க அமைப்பு போதுமான அளவு மற்றும் நல்ல இயக்கம் நிறைந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்து முட்டையை சென்றடைகிறது. எனது இனப்பெருக்க அமைப்பு சரியான நேரத்தில் முட்டையை உற்பத்தி செய்வதற்கும் பிறக்கும் வரை கருவை பாதுகாத்து ஊட்டம் அளிக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் என் உடலின் ஒவ்வொரு திசுவும் செயல்படும் வண்ணம் கடவுள் படைத்தது அனைத்தும் முழுமையுடன் செயல்படுகிறது. மேலும் என் உடலில் எந்த செயல் இழப்பு மற்றும் குறைபாட்டை நான் இயேசுவின் நாமத்தில் தடுக்கிறேன். ஆமேன். எனது முழு மனித உடற்கூறியல் வளர்சிதை மாற்றம் மற்றும் உடல் இயல் ஆகவே கிறிஸ்து இயேசுவில் முழுமையாக்கப்பட்டுள்ளன. மகிமை அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் உள்ள மின் மற்றும் ரசாயன அதிர்வெண்கள் இணக்கமாகவும் சமநிலையுடனும் இருக்கவும் கெட்ட திசுக்களை ஜீரணிக்கவும் கட்டளையிடுகிறேன். நன்றி இயேசுவே. ஆமென். கடவுள் தந்தை என்னை நேசிக்கிறார் எனக்கு தெரியும். கடவுளின் மகன் என்னை நேசிக்கிறார் எனக்கு தெரியும். கடவுளின் ஆவியானவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். சமாதானம்.